இப்போ பிராண்டட் தான் ஒரு ஃபேஷன், விலை அதிகமாக இருந்தால் பிராண்டடாக இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி 1000 ருபீஸ்க்குள்ள மேக் மேட்டி லிப்ஸ்டிக்காக 300 ருபீஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த போலியான காஸ்மெட்டிக்ஸ் தான் நமக்கு ரொம்பவே ஆபத்தானது. நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் ஒரு சில கெமிக்கல்ஸ் கலக்க தான் செய்கிறாங்க, லைக் ப்ரிசர்வேட்டிவ், அமோனியன்ஸ் எக்ஸெட்ரா. அழகு சாதன பொருட்களில் 90% மேலே கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. அதில் 3 முக்கியமானது. எகிப்தியர்கள் முதலாக கண்மஷிக்காக லெட்டை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அது நியூரோடாக்சிக், மூளை நரம்புகளை பாதிக்குதுன்னு ஒன்று விட்டுட்டாங்க. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் 50%க்கு மேலே இருக்க மைக்கா இந்தியாவில் இருக்க ஜார்க்கண்ட்லேருந்து தான் சப்ளை ஆகுது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தை தொழிலாளர்கள் தான் இந்த மைக்கா சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படி சேகரிக்கப்பட்ட மைக்கா பார்க்க வெள்ளையாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறப்ப பளபளப்பாக ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் தருது. காஸ்மெட்டிக்கில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் பேரபன் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் போலவே இருக்கிறதுலான பிரெஸ்ட் கேன்சர், கைனகோமாஸ்டியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்கப்புக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு கடலை மாவு, பச்சைப்பயிறு மாவு, கஸ்தூரி மஞ்சள், கிளிசரின் இதில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். டோனர் ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்ஸ் தேங்காய் எண்ணெய், தேன் மெழுகு, தாவர வெண்ணெய்கள். இந்த மாய்ஸ்சரைசர்ஸ், லோஷன், க்ரீம், ஆயில் இதெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணாதீங்க. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சிலர் இது 3 முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், சின்ன சின்ன ஓட்டைகளை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பவுடர் ஃபவுண்டேஷனுக்கு கொக்கோ பவுடர், சோள மாவு, பட்டை பொடி, எசென்ஷியல் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதே லிக்விட் ஃபவுண்டேஷனுக்கு ஆல்மண்ட் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் ஹைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ரூஃப் காஜல். நம்ம போடுற மேக்கப் ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடாது, அதேமாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போகாமையும் பார்த்துக்கணும். மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள். தேங்க்ஸ்.